அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறது 24/6/2018 முதல் 25/6/2018 வரை நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். தமிழகத்திலேயே முதல் முறையாக தாய்ப்பால் வங்கி தொடங்கப்பட்டுள்ள இடம் நாமக்கல். பரங்கிமலை இராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் இந்திய இராணுவத்தின் முதல் தளபதியான ஜெனரல் கே எம் கரியப்பாவின் உருவச்சிலை திறக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் அருகே முடிச்சூரில் அம்மா பூங்கா திறக்கப்பட்டுள்ளது. ஒரே ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பை, குவளை உள்ளிட்ட பொருட்களுக்கு மகாராஷ்டிரா அரசு பயன்படுத்த தடை விதித்துள்ளது. மோகன்புரா நீர்ப்பாசன திட்டம். இந்த மோகன்புரா நீர்ப்பாசன திட்டம் எங்கே தொடங்கப்பட்டுள்ளதுன்னா ராஜ்கர் மாவட்டம் மத்திய பிரதேச மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இதை தொடங்கி வைத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி. சுமார் 3,866 கோடி செலவில் இந்த மோகன்புரா நீர்ப்பாசன திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. மாம்பழ திருவிழா நடைபெற்ற இடம் உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் நடைபெற்றது. கிரெனடிட் ஓபன் செஸ் போட்டி நடைபெற்ற இடம் இத்தாலியின் ஓர்டிசி நகரில் நடைபெற்றது. இந்த கிரெனடிட் ஓபன் செஸ் போட்டியில் பட்டம் வென்றவர் ஆர் பிரக்னானந்தா, சென்னையைச் சேர்ந்தவர். அதாவது 12 வயதில் இந்த பட்டத்தை வென்றார். அதாவது செஸ் போட்டியில் மிக குறைந்த வயதில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற முதல் இந்திய சிறுவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரக்னானந்தா. இதே உலகளவில் 2வது சிறுவர். எத்தனை வயசில் வந்து இவர் வந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்றார்னு பார்த்தீங்கன்னா 12 வயதில். இந்த கிரெனடிட் ஓபன் செஸ் போட்டி இறுதிச் சுற்றில் தோற்றவர் இத்தாலி வீரர் லூகா முரானி. அப்போ செஸ் போட்டியில் மிக குறைந்த வயதில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற முதல் இந்திய சிறுவன் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் பிரக்னானந்தா. இவர் சென்னையைச் சேர்ந்தவர். உலகின் மிகச்சிறிய கம்ப்யூட்டரை அமெரிக்காவின் மிக்சிகன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர். அதாவது இதனுடைய நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.3 mm நீளம் உடையது. அதாவது அரிசியை விட குறைவான நீளம் கொண்டது தான் இந்த சிறிய கம்ப்யூட்டர். 2018 தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் இந்தூர், மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்க இந்தூர் இடம் பிடித்திருக்கு. 2வது இடம் போபால், 3வது இடம் சண்டிகர், 100வது இடத்தில் சென்னை இருக்கு. கடைசியாக 235வது இடத்தில் இருந்தது. அதாவது 2017 தூய்மையான நகரங்கள் பட்டியலில் 235வது இடம் பிடித்திருந்த சென்னை நகரம் தற்போது 100வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. இதேபோல் 2018 தமிழ்நாட்டின் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் திருச்சி, 2வது இடம் கோவை, 3வது இடம் ஈரோடு, 4வது இடம் சென்னை. 2017 தமிழ்நாட்டின் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் சென்னை கடைசி ஆண்டில் 24வது இடம் பிடிச்சிருந்தது. தற்போது இந்த ஆண்டில் 4வது இடம் பிடித்துள்ளது. தூய்மையான கண்டோன்மெண்ட் விருதை பெற்ற இது எதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கண்டோன்மெண்ட். சிறந்த செயல்பாட்டுக்கான விருதை பெற்ற கண்டோன்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை புனித தோதையர் மலை கண்டோன்மெண்ட். ஜம்மு காஷ்மீர் மாநில அரசின் புதிய தலைமை செயலராக பிவிஆர் சுப்பிரமணியம் நியமனம். இதற்கு முன்பு இருந்தவர் பிபி வியாஸ். தற்போது ஜம்மு காஷ்மீர் மாநில அரசின் புதிய தலைமை செயலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிவிஆர் சுப்பிரமணியம். எஸ்பிஐயின் நிர்வாக இயக்குநராக அர்ஜித் பாசு நியமனம். எஸ்பிஐயின் நிர்வாக இயக்குநராக அர்ஜித் பாசு நியமனம்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோஸில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை பிரிண்ட் அவுட் எடுக்க நினச்சா ஒலிம்பியா டிஎன்பிஎஸ்சி அகாடமி கரண்ட் அஃபேர்ஸ் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் இன் வெப்சைட்டுக்கு போயிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.